மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் முழுக்க இந்திய பங்கு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. பிறகு இந்த வாரம் முடிவில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்கு. 19,700 மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு வீக்லியில். 19,700 மேலே க்ளோஸ் ஆச்சுனாவே அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கப்படும். தொடர்ந்து அடுத்த வாரமும் பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது 20,200 அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இமீடியட்டாக நடக்காது. ஏன்னா அதுக்கு வருஷத்துக்கே அதோடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% தான் அதுக்கு இருக்கும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு ஏற்ற இறக்குங்கிறது அதிகபட்சம் ஒரு 2%லேருந்து ஒரு 1.5% இந்த ரேஞ்சில் தான் ஏறி இறங்கவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிற ரேஞ்சில் உடனேலாம் கிடைக்காது. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் அது மாதிரி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து நிஃப்டி பீஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து நிஃப்டி பொறுத்த மட்டும் நிறையா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே அது நம்ம நாட்டை சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ அதனால் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அடுத்த 2 வருஷத்துக்கு மிகப்பெரிய புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லா இன்வெஸ்டர் மத்தியிலையுமே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்லேயே இருக்கலாம், பேரிஷ் மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம். ஸோ பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்ம் இருந்தாலும் சரி இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஹியூஜ் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் தான் இன்ட்ராடே நல்ல பணம் பார்க்க முடியும். ரிஸ்க் அவ்வளோ எடுக்க முடியாதவங்க பெட்டர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். லாங் டேர்மோட ஷார்ட் டேர்மில் நிறையா எடுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிறைய லாபம் வரும். ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிவாகவும் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஆக்டிவாக அதுலேயே உட்காந்துருக்கணும், ஸ்ட்ரெஸ்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும் எனக்கு, அது எனக்கு மாதம் மாதம் தேவையில்லை, பொதுவாக எனக்கு வந்து மொத்தமாக வந்தால் போதும், அதுக்காக ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த நிஃப்டி பீஸ் இது மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் போயிடுங்க. ETF ஃபண்டாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.